இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் உரியடி. படம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இல்ல, ஏதோ இன்டர்வல் பார்க்ல உள்ள ஃபைட்டிங் சீன்ஸ் பிளஸ் வந்து தீம் மியூசிக் வச்சு படம் எல்லாம் ஓட்டிட்டாங்க. ஏதோ பார்க்கலாம் அவ்வளவுதான். மூரியடி படம் வந்து 3 வருஷம் ஆச்சு. இத்தனை நாள் என்ன கோமால இருந்தியா? 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிறது உரியடி 2. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் உரியடி 2. புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறானா கேக்கணும்ல. இந்த படத்தை பத்தி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தான ஸ்கிரீன் பிளே, படம் போறதே தெரியாது. ஒரு ஒரு சின்ன சின்ன சீனை வந்து ஒரு டிஃபரெண்ட் ஆங்கிள் யோசிச்சு வச்சிருப்பாங்க. எல்லா சீனுமே தமிழ் சினிமாவில் வந்த சீன்ஸ் தான், பட் இது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். ஒரு கிரியேட்டிவ் டேரக்டர்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். படத்தில் உள்ள எல்லா சீனுமே வந்து ஒரு கரெக்டான ப்ரொபோசலில் போய்கிட்டு இருக்குங்க. காமெடியாக இருந்தாலும் சரி, லவ்வாக இருந்தாலும் சரி, உள்ள வந்து திணிக்கணுமே திணிக்கவே இல்லை. ஒரு கரெக்டான ஃப்ளோவில் அவர்கிட்ட போயிட்டே இருக்கும். படத்தில் வர எமோஷனல் சீன்ஸ் எல்லாமே நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருந்தாங்க. பா கேரக்டரோட டச், படத்தில் வர எல்லா கேரக்டரும் அவங்கவுங்க கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம எதிர்பார்த்த சுதாகர் கூட பா செம்மையாக பண்ணியிருக்காங்க. BGM வேற லெவல். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஆஃப் மீடியமா போகுங்க, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகும், பட் அதெல்லாம் பெரிய மிஸ்டேக் எல்லாம் இல்லைங்க. ஓவரால படம் பாத்தீங்கன்னா செமையா இருந்துச்சு. படத்துல சரியான மெசேஜ் சொல்லியிருக்காப்பா. என்னதுல வர 500 ஓட்டு உங்களுக்கு தான் தலைவர். நீங்க வேற படத்துல நிறைய விஷயம் மேலோட்டமா சொல்லியிருக்காங்க, அதை நமக்கு இன்டெப்தா புரியுது. சொல்ல போனா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பத்தி சொல்லியிருக்காங்க, அதோட பிளஸ் மைனஸ் ஆணவ குலை பத்தி எல்லாம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ் பிலிம் மாதிரி தாங்க இருக்கு. அங்கங்க கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாம் நமக்கு போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்க. டயலாக் ரொம்ப ஷார்ப்பா இருக்குங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப இன்டென்ஸா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லைட் மாதிரியான விஷயங்கள்ல என்ன நடக்குதுங்கிறத ரொம்ப எமோஷனலாவும் டெக்னிக்கலாவும் சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து கார்பரேட்டோட சீப் மைண்ட் செட் நமக்கு தெளிவா புரியுது. போற எல்லா படத்துலயுமே பிரசங்கம் நடக்கிற பிரச்சனையும் அதை ஹீரோயிசமாவும் சொல்லிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரசங்கம் இருக்க பிரச்சனையையும் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம டைரக்டர் பாராட்டியா. இந்த படத்தை ஒரு சில பேருக்கு டெடிகேட் பண்ணலாம். யாருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, பணத்தை வச்சு அரசியல் பண்ற நல்லவங்களுக்கும் ஜாதியை வச்சு அரசியல் பண்ற மகான்களுக்கும் இந்த படம் டெடிகேட் பண்ணியா. படத்துல நெகட்டிவ்னு சொல்றது பெருசா ஒண்ணும் இல்லைங்க. ஹீரோயினோட ஆக்டிங் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. இன்னொரு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இந்த படம் ரிலீஸே ஆகல. புதுக்கோட்டையில போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்தோம். பரியலும் பெருமாள், உரியடி 2, அறம் மாதிரி ஒரு சில நல்ல படங்கள் வந்து எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். உனக்கு என்னப்பா புது புது படமா போட்டு அழுற? நம்மளுக்கு 10 ரவுண்டு 12 ரவுண்டு போனதுக்கு பின்னால மழை பெயர பிரிண்டா குடுக்குறாங்க.